இறைவி இல்லம் வாங்க இன்னைக்கு நாம காட 65 காட ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சிக்கன் 65 ம் இதே மாதிரி செய்யலாம் நான் இப்ப அதுக்கு தேவையான அளவு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு தோல் கொஞ்சம் நல்லா தோல் எடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்காம கொஞ்சமா லைட்டா எடுத்து வச்சிருக்கேன் இது தோளோட இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால தான் கொஞ்சம் தோளோட எடுத்திருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா வந்து சோம்பு 1 ஸ்பூன் மிளகு ஜீரகம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் மஞ்சள் 1/2 ஸ்பூன் சால்ட் தேவையான அளவு பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகமும் மிளகும் மஞ்சள் தூள் உப்பு கரம் மசாலா மிளகாய்த்தூள் இதுல கொஞ்சம் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் ஏனா கார்ன்ஃப்ளார் பைண்டிங் ஏஜென்ட்டா இருக்கும் இது போட்டோம்னா நல்லா சேர்ந்து மசாலா நல்லா கலந்து வரும் அதனால தான் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளார் 2 ஸ்பூன் வச்சிருக்கேன் அப்புறம் நான் இதுக்கு தயிர் வச்சிருக்கேன் நம்ம லெமன் சேக்கறதோட இந்த தயிர் சேக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க லெமன் சேக்கறதோட தயிர் சேர்த்து பாருங்க டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதனால தயிர் சேர்க்க போறேன் நம்ம தனித்தனியா இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு கலக்கறதை விட இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு கலந்தோம்னா சீக்கிரமா வேலை முடியும் நமக்கு எல்லாம் ஒன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் உப்பு இருக்குமோ காரம் ஒரு இடத்துல இருக்கும் இருக்காது அந்த மாதிரி இல்லாம இது ஃபுல்லா நல்லா எல்லா இடத்துலயும் படும் நம்ம காடை சிக்கன் 65 இது மாதிரி எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி மசால் ரெடி பண்ணி செஞ்சு பாருங்க இதை நான் அரைச்சிட்டு காடையில மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் மசாலா இப்ப அரைச்சிட்டேன் இத இந்த காடையில மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன் நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க இந்த பின்னாடி இதுல பின்னாடி எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி எல்லா இடத்துலயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடலாம் நான் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப நான் எல்லா காடையிலையும் மசாலா தடவி இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு நாள் நல்லா ஊறிட்டு அடுத்த நாள் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம் நான் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன் இந்த மாதிரி மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் மசால் தடவி வச்ச காடை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளில ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன் ரொம்ப நேரம் வைக்கணும்னு இல்லை ஒரு ஓரளவு சில்னஸ் போயிட்டாலே போதும் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் இனிமே எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் அதான் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு நாள் வச்சோம்னா வச்சுட்டு எடுத்து பொரிக்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் உப்பு காரம்லாம் உள்ள சொதறி டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் இப்ப எண்ணெயில பொரிக்கலாம் இப்ப ஆயில் காஞ்சிச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா எடுத்து இத ஆயில்ல போட்டோம்னா அப்படி டக்குன்னு அப்படி பொரியணும் இப்ப எடுத்து நம்ம காடைய அதுல டீப் ஃப்ரை பண்ணலாம் போட்ட உடனே சிம்ல வச்சிடலாம் அப்பதான் நிதானமா நல்லா வேகும் இந்த மாதிரி சின்ன பீஸ் எல்லாம் அந்த கால் பீஸ் எல்லாம் வந்து சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும் அதனால அதை ஃபர்ஸ்டே எடுத்துடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய பீஸ் எல்லாம் கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும் அதனால இது நல்லா ஃப்ரை ஆகணும் அது வரையும் வெயிட் பண்ணுவோம்
Thank you.